வணக்கம். இன்று இரவு 7:30 சூப்பர் ஃபோர் சுற்றுல ரொம்ப முக்கியமான ஆட்டமா நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எதிர்த்து துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர், நம்ம இந்திய அணியின் கேப்டனாக இருக்கிற ரோஹித் சர்மா அவருக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை அட்வைஸ் ஒன்று இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அதன் பிரகாரம் இன்றைய ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில் இந்த முக்கியமான பிளேயர் அவர் மட்டும் விளையாண்டார்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி நிச்சயமாக உண்டாகும் அப்படின்னு கேப்டன் ரோஹித் சர்மாவை இப்போ சச்சின் டெண்டுல்கர் சில முக்கியமான தகவல்களை கூறி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ சச்சின் டெண்டுல்கர் அவர் பிளேயிங் லெவனில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ரோஹித் சர்மா. அவர் கூட ஓப்பனராக களம் இறங்குற கே.எல். ராகுல் அவரை பற்றி தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாண்டப்பையும் சரி, அதுக்கு அப்புறமா இப்போ ஆசிய கோப்பை முதலாவது ஆட்டத்திலையும் சரி, இந்த இரண்டு ஆட்டத்திலையுமே துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக கே.எல். ராகுல் பேட்டிங் செய்ய ரொம்பவே தடுமாறி சொதப்பலான ரன்னுக்கு ரொம்ப மோசமா அவுட் ஆகியிருக்காரு. இப்படி இருக்க இன்னைக்கு நடக்க போற ஆட்டமும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அதே போல அணியும் அதே பாகிஸ்தான் அணியா இருக்கிறதால நிச்சயமா கே.எல். ராகுல் அவருக்கு மனதளவிலையும் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால இன்னைக்கு கே.எல். ராகுல் அவரை கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல இருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலா ரிஷப் பண்ட் இல்ல சூரியகுமார் இவங்கள யாராவது ஒருத்தரை ஓபனரா களம் இறக்கணும் அப்படின்னு நம்ம ரோஹித் சர்மாவுக்கு இப்ப சச்சின் டெண்டுல்கர் இந்த அட்வைஸ வழங்கியிருக்காரு. சோ இது ஒரு சரியான அட்வைஸ் தானா கே.எல். ராகுல் அவரை ஓபனர்ல இருந்து நீக்கிட்டு வேற பிளேயர் யாராவது ஒருத்தரை அங்க போடலாமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.